வணக்கம். அம்மாவின் சமையல் குறிப்பில் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்பில் வத்தல் குழம்பு எப்படி செய்யணுன்றத சொல்லிடுறேன். அதுக்கு தேவையான பொருள் சுண்டைக்காய் வத்தல் ஒரு கைப்பிடி, சின்ன வெங்காயம் தேவையான அளவு, துவரம்பருப்பு அரை ஸ்பூன், வெந்தயம் அரை ஸ்பூன், கடுகு அரை ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், புளி எலுமிச்சை பழ அளவு, கருவேப்பிலை 1 குத்து, கொத்தமல்லி 1 குத்து, நல்லெண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, வரமிளகாய் 5. செய்முறை: இப்போ வாணலியில் எண்ணெய் ஊற்றி சுண்டைக்காய் வத்தல நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு வரமிளகாய், துவரம்பருப்பு, வெந்தயம், கடுகு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சுட்டு அதில் சின்ன வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கி அதில் மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, மஞ்சப்பொடி இது எல்லாத்தையுமே நல்லா போட்டு அதில் கிளறிட்டு அதில் புளித்தண்ணியை ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு கருவேப்பிலை இதையும் சேர்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கீங்கல்ல சுண்டைக்காய் வத்தல் அதையும் அதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததும் கொத்தமல்லி இலையை தூவி அதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் டூருக்கு எங்கேயும் போகிறீங்கன்னா கூட இந்த வத்தல் குழம்பை எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா அந்தளவுக்கு இது நல்லாவும் இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாது. இதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.